மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் குழந்தைகளே இன்றைய காணொளி வகுப்பில் இயல் மூன்று கவிதை பேழையில் உள்ள புறநானூற்று பாடலான புலி தங்கிய குகை என்ற பகுதியை பார்ப்போம் இப்பாடலின் ஆசிரியர் காவற் என்ற பெண்பார் புலவர் முதலில் எட்டுத்தொகை நூல்களில் ஒன்றான புறநானூறு அந்த நூலை பற்றி அறிந்து கொள்வோம் மாணவர்களே இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலம் சங்ககாலம் எனப்படும் சங்க காலத்தில் தமிழில் தோன்றிய நூல்களை சங்க இலக்கியங்கள் என்பர் அவை எட்டுத்தொகையும் பத்துப்பாட்டும் ஆகும் அதாவது சங்க காலத்தில் தோன்றிய நூல்களை சங்க இலக்கியங்கள் என்று சொல்வாங்க அந்த சங்க இலக்கியங்களில் ஒன்று எட்டு தொகையும் பத்துப்பாட்டும் ஆகும் அடுத்து இந்த எட்டு தொகை நூல்கள் என்னென்ன என்பதை தெரிந்து கொள்வோம் நற்றினை குறுந்தொகை ஐங்குறுநூறு நூறு பதிற்று பத்து பரிபாடல் களித்தொகை அகநானூறு புறநானூறு என்பன எட்டு தொகை நூல்களாகும் இதைத்தான் நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறு நூறு ஒத்த பதிற்றுப்பத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தார் ஏத்தும் களியோடு அகம் புறம் என்று இத்திரத்த எட்டு தொகை என்று பழம்பாடல் எட்டு தொகை நூல்களை சுட்டுகிறது இந்த எட்டு தொகை நூல்களை அகப்பொருள் பற்றிய நூல்கள் புறப்பொருள் பற்றிய நூல்கள் அகப்பொருள் புறப்பொருள் பற்றிய நூல்கள் அதாவது அகமும் புறமும் பற்றிய நூல்கள் என்று பிரித்துள்ளனர் இந்த அகம் பற்றிய நூல்கள் அதாவது அகப்பொருள் பற்றிய நூல்கள் நற்றினை குறுந்தொகை ஐங்குறுநூறு நூறு களித்தொகை அகநானூறு புறப்பொருள் பற்றிய நூல்கள் பதிற்றுப்பத்தும் பத்தும் புறநானூறும் அகமும் புறமும் பற்றிய நூல் பரிபாடல் ஆகும் மாணவர்களே அகப்பொருள் என்பது பழந்தமிழரின் அக வாழ்க்கை முறை அதாவது குடும்ப வாழ்க்கை முறையை பற்றி கூறுவது அடுத்தது புறப்பொருள் என்பது மக்களின் புற வாழ்க்கையோடு தொடர்புடையது அதாவது அவனுடைய வீரம் ஒழுக்கம் வெற்றி ஆட்சி சிறப்பு ஆகியவற்றை கூறுவது அகமும் புறமும் சார்ந்தது என்றால் அதாவது குடும்ப வாழ்க்கை முறையும் போர் பற்றிய செய்திகளையும் கூறுவது புறநானூறு புறம் கூட்டல் நான்கு கூட்டல் நூறு அதாவது புறம் பற்றிய நானூறு பாடல்களை கொண்ட நூல் புறநானூறு இந்த புறநானூறு என்னும் தொகை நூல் நானூறு பாடல்களை கொண்ட புறத்தினை சார்ந்த ஒரு சங்க தமிழ் நூலாகும் புறம் புறப்பாட்டு என்றும் வழங்கப்படும் இந்நூலில் அடங்கியுள்ள பாடல்கள் பல்வேறு புலவர்களால் பல்வேறு காலங்களில் பாடப்பட்டவை இந்நூல் தொகுக்கப்பட்ட காலம் கிபி இரண்டாம் நூற்றாண்டு இது எட்டு தொகை நூல்களுள் ஒன்று இந்நூலை தொகுத்தவர் பெயரும் தொகுப்பித்தவர் பெயரும் தெரியவில்லை இது பண்டை கால பேரரசர்கள் சிற்றரசர்கள் கடையெழு வள்ளல்கள் வீரர்கள் ஆகியோரின் வரலாறுகளை அறிந்து கொள்ளலாம் இதனை ஜியு போ அவர்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் என்ன மாணவர்களே எட்டு தொகை நூல்களுள் ஒன்றான புறநானூறு பற்றி தெளிவான கருத்துக்களை தெரிந்து கொண்டோம் அல்லவா அடுத்து காவற் பெண்டு பற்றி தெரிந்து கொள்வோம் தமிழ் இலக்கியத்தின் பொற்காலம் என சித்தரிக்கப்படும் சங்க காலம் தமிழ் புலவர்கள் நிறைந்து வழிந்த காலம் அக்காலத்தில் ஆண்பார் புலவர்களுக்கு சளைக்காமல் பெண்பார் புலவர்களும் இலக்கிய ஆளுமை மிக்கவர்களாக காணப்பட்டனர் சிறந்த பல தனி பாடல்களை தொகுப்புகளை புலவர்கள் தமிழ் உலகுக்கு ஈந்தபோதும் அவர்களின் இயற்பெயர் அத்தொகுப்புகளிலோ தனி பாடல்களிலோ ஈண்டு குறிப்பிடப்படவில்லை என்பதை இலக்கியங்களை ஆராயும் போது தெளிவாகிறது பிற்காலத்தில் புலவர்களின் பெயர் எவ்வாறு சுட்டப்பட்டதெனின் அவர்கள் எழுதிய இலக்கியங்களில் அடிக்கடி பயன்படுத்தப்பட்ட சொற்களில் இருந்தே அவர்களுக்கு பெயர் வைக்கப்பட்டது நம் பாடப்பகுதியான புலி தங்கிய குகை என்ற பாடலின் ஆசிரியரான காவற்பெண்டு பெண்டு நற்கில்லியின் நற்கிள்ளியின் செவிலித்தாயாக விளங்கியவர் செவிலித்தாய் என்றால் பெண்டு என்பது பொருள் அதனால்தான் இவருக்கு பெண்டு என்ற பெயர் ஏற்பட்டது மாணவர்களே அடுத்து நம் பாடப்பகுதியில் உள்ள நூல்வெளி கருத்துக்களை தெரிந்து கொள்வோம் காவற்பெண்டு சங்ககால பெண்பார் புலவர்களுள் ஒருவர் சோழ மன்னன் போரவை கோபெரு நற்கிள்ளியின் செவிழி தாயாக விளங்கியவர் என்பர் கல்வியில் தேர்ச்சியும் கவிபாடும் ஆற்றலும் மிக்க இவர் சங்ககால மக்களின் வீரத்தை கருப்பொருளாக கொண்டு இப்பாடலை பாடியுள்ளார் இவர் பாடிய ஒரே ஒரு பாடல் புறநானூற்றில் இடம்பெற்றுள்ளது மாணவர்களே இந்த காவற்பெண்டு வந்து இந்த புலவர் சங்ககால பெண்பார் புலவர்களில் ஒருவர் இவர் வந்து கோப்பெரு நற்கிள்ளியின் செவிலித்தாய் பாதுகாப்பு தாயாக விளங்கியவர் இவர் வந்து கல்வியில் தேர்ச்சியும் கவிபாடும் ஆற்றலும் மிக்கவர் சங்ககால மக்களோட வீரத்தை அதாவது அவர்களின் போர் வெற்றி இவற்றை வந்து கருப்பொருளாக கொண்டு இந்த நமக்கு பாடமாக உள்ள இந்த பாடலை பாடியுள்ளார் இந்த ஒரு பாடல் புறநானூற்று பாடலில் இடம்பெற்றுள்ளது புறநானூறு அதாவது நூல்வெளியில் புறநானூறு பற்றி சொல்லப்பட்டுள்ள கருத்துக்களை பார்ப்போம் புறநானூறு எட்டுத்தொகை நூல்களுள் ஒன்று இந்நூல் பண்டை கால தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை நாகரிகம் பண்பாடு வீரம் முதலியவற்றை வெளிப்படுத்தும் நூலாக விளங்குகிறது இந்நூலில் எண்பத்தி ஆறாம் பாடல் இங்கு தரப்பட்டுள்ளது மாணவர்களே புறநானூறு எட்டு தொகை நூல்களுள் ஒன்று நம்ம இதை வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இந்நூல் வந்து பண்டை கால தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை அடுத்து நாகரிகம் பண்பாடு அவர்களின் வீரம் முதலியவற்றையெல்லாம் வெளிப்படுத்தும் நூலாக விளங்குகிறது இந்த புறநானூறு நூலில் உள்ள எண்பத்தி ஆறாவது பாடல்தான் நமக்கு பாடமாக தரப்பட்டுள்ளது மாணவர்களே அடுத்து நுழையும் முன் பகுதியில் உள்ள கருத்துக்களை பற்றி தெரிந்து கொள்வோம் தமிழர்கள் பழங்காலம் முதலே கல்வியிலும் வீரத்திலும் சிறந்து விளங்கினர் நாட்டை காக்க போர்க்களம் செல்வதை தம் முதன்மையான கடமைகளுள் ஒன்றாக கருதினர் கல்வி அறிவும் கவிபாடும் திறனும் பெற்ற சங்ககால தாய் ஒருவர் தம் மகனின் வீரத்தை பற்றி பெருமிதத்துடன் கூறும் செய்தியை அறிவோம் மாணவர்களே தமிழர்களாகிய நாம் வீரத்திலும் கல்வியிலும் தற்பொழுது மட்டும் சிறந்து விளங்கவில்லை தமிழர்கள் வந்து பழங்காலம் முதலே கல்வியிலும் வீரத்திலும் சிறந்து விளங்கினர். நம் நாட்டை காக்க போர்க்களம் செல்வதில் முதன்மையான கடமைகளில் ஒன்றாக நம் தமிழர்கள் கருதினர் அடுத்து கல்வி அறிவும் கவிபாடும் திறனும் பெற்ற ஒரு சங்ககால பெண் அதாவது தாய் தன் மகனின் வீரத்தை பெருமிதத்துடன் கூறும் செய்தியைத்தான் நம் பாடலாக இடம்பெற்றுள்ளது அதனை தெரிந்து கொள்வோம் மாணவர்களே பாடலை கவனியுங்கள் சிற்றில் நற்றூண் பற்றி யாண்டு உளனோ என வினகுதி என் மகன் யாண்டு உளன் ஆயினும் அறியேன் ஓரும் புலி சேர்ந்து போகிய கல் அலை போல ஈன்ற வயிறோ இதுவே தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே காவற் பெண்டு மாணவர்களே மீண்டும் ஒருமுறை வாசிக்கின்றேன் தெளிவாக கவனியுங்கள் சிற்றில் நற்றூன் பற்றி நின் மகன் யாண்டு உளனோ என வினவுதி என் மகன் யாண்டு உளன் ஆயினும் அரியேன் ஓரும் புலி சேர்ந்து போகிய கல் அலைபோல ஈன்ற வயிறோ இதுவே தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே ஆசிரியர் காவற் பெண்டு மாணவர்களே பாடலின் விளக்கம் அதாவது புலவரின் பக்கத்து வீட்டு பெண்ணானவள் அதாவது சால்புடைய பெண் ஒருத்தி புலவரின் வீட்டுக்கு சென்று அன்னையே உங்களோட மகன் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறா அங்கே எங்கே நின்றுக்கிட்டு எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு சொல்லியிருக்கு அதற்கு வந்து நம்ம புலவரான காவற்பெண்டு என்ன பதில் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் சிற்றில் நற்றூன் பற்றி சிற்றில் என்பதன் பொருள் சிறு வீடு நட்ரூண் அப்படின்னா நல்ல அழகிய தூணை பற்றி அப்படின்னா அதை பிடித்து நின்று கொண்டு சிற்றில் நற்றூன் பற்றி அப்படின்னா சிறிய அல் வீட்டில் அழகிய தூணை பற்றி நின்று கொண்டு நின்மகன் நின் மகன் அப்படின்னு என்ன என்னுடைய மகன் உங்களோட மகன் அப்படின்னு கேட்குறாங்க அவங்க அப்போ அந்த புலவர் வந்து என்னுடைய மகன் யாண்டு உளனோ என வினவுதி யாண்டு என்பதன் பொருள் எங்கே உள்ளனோ எங்கே இருக்கான் அப்படிங்கிறது உள்ளான் அப்படின்னு சொல்லலாம் இருக்கான் அப்படின்னு சொல்லலாம் எங்கே உள்ளான் என வினவும் பெண்ணே என் மகன் யாண்டு உளன் ஆயினும் என் மகன் யாண்டு உளன் ஆயினும் என்னுடைய மகன் எங்கே உள்ளான் உளன் அப்படின்னா உள்ளான் அல்லது இருக்கிறான் என்பதை நான் அறியேன் என்பதை என் மகன் எங்கே உள்ளான் என்பதை நான் அறியேன் ஒரு புலி சேர்ந்து போகிய கல் அலை போல புலி சேர்ந்து அப்படின்னா பொருள் வந்து புளி தங்கிய கல் அலை கல் அலை என்றால் கற்குகை கல் அலை என்றால் கற்குகை போல இருக்கின்ற ஈன்ற வயிறோ இதுவே அதாவது ஈன்ற வயிறோ இதுவே ஈன்ற வயிறு அப்படின்னா நான் பெற்றெடுத்த வயிறு அவனை பெற்றெடுத்த வயிறு இதுவே அப்படின்னா இங்கு உள்ளதே அடுத்து தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே அவனை பெற்ற வயிறு இங்கு உள்ளது ஒருவேளை அவன் இங்கே இல்லை அதனால் அவன் எங்கே இருப்பான் போர்க்களத்தில் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி பதில் சொல்கிறாங்க மீண்டும் பாடலின் பொருள் சால்புடைய பெண் ஒருத்தி புலவரின் வீட்டிற்கு சென்று அன்னையே உன் மகன் எங்கு உள்ளான் என்று கேட்டாள் அதற்கு சிறு அளவிலான எம் வீட்டின் தூணை பற்றிக்கொண்டு ஏதும் அறியாதவள் போல நீ உன் மகன் எங்கே என என்னைக் கேட்கிறாய் அவன் எங்கு உள்ளான் என்று எனக்கு தெரியவில்லை ஆயினும் புலி தங்கி சென்ற குகை போல அவனை பெற்றெடுத்த வயிறு என்னிடம் உள்ளது அவன் இங்கு இல்லை எனில் போர்க்களத்தில் இருக்கக்கூடும் போய் காண்பாயாக என்று புலவர் பதிலளித்தார் அடுத்து நம் பாடப்பகுதியில் உள்ள கவிஞர் நடை உரை விளக்கத்தை பார்ப்போம் அதாவது கவிநடை உரை பற்றி பார்ப்போம் எம் சிறு சிறுகுடிலின் அழகிய தூணைப் பற்றி நின்று என் மகன் எங்கே என்று வினவும் பெண்ணே அவன் இருக்கும் இடம் யான் அறியேன் புலி தங்கி சென்ற குகை போல அவனை பெற்ற வயிறு இங்கு உள்ளது ஒருவேளை அவன் போர்க்களத்தில் இருக்கக்கூடும் மீண்டும் கவிநடை உரை எம் சிறு குடிலின் அழகிய தூணை பற்றி நின்று என் மகன் எங்கே என்று வினவும் பெண்ணே அவன் இருக்கும் இடம் யான் அறியேன் புலி தங்கி சென்ற குகை போல அவனை பெற்ற வயிறு இங்குள்ளது ஒருவேளை அவன் போர்க்களத்தில் இருக்கக்கூடும் மாணவர்களே மீண்டும் ஒருமுறை பாடலையும் அதன் பொருளையும் தெளிவாக தெரிந்து கொள்வோம் பாடல் சிற்றில் நற்றூன் பற்றி நின் மகன் யாண்டு உளனோ என வினவுதி என் மகன் யாண்டு உளன் ஆயினும் அரியேன் ஓரும் புலி சேர்ந்து போகிய கல் அலைபோல ஈன்ற வயிறோ இதுவே தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே ஆசிரியர் காவற்பெண்டு பாடலின் பொருள் சால்புடைய பெண் ஒருத்தி புலவரின் வீட்டிற்கு சென்று அன்னையே உன் மகன் எங்கு உள்ளான் என்று கேட்டாள் சிறு அளவிலான எம் வீட்டின் தூணை பற்றி கொண்டு ஏதும் அறியாதவள் போல நீ உன் மகன் எங்கே என என்னைக் கேட்கிறாய் அவன் எங்கு உள்ளான் என்று எனக்கு தெரியவில்லை ஆயினும் புலி தங்கி சென்ற குகை போல அவனை பெற்றெடுத்த வயிறு என்னிடம் உள்ளது அவன் இங்கில்லை எனில் போர்க்களத்தில் இருக்கக்கூடும் போய் காண்பாயாக என்று புலவர் பதிலளித்தார் அடுத்து இப்பாடலில் இடம்பெற்றுள்ள சொல்லும் பொருளும் பற்றி பார்ப்போம் சிற்றில் சிற்றில் என்றால் சிறு வீடு என்று பொருள் சிற்றில் என்றால் சிறு வீடு அடுத்து கல் அலை கல் அலை என்றால் கற்குகை கல் அலை என்றால் கற்குகை அடுத்து யாண்டு என்பதன் பொருள் எங்கே யாண்டு என்பதன் பொருள் எங்கே அடுத்து ஈன்ற வயிறு ஈன்ற வயிறு ஈன்ற வயிறு என்பதன் பொருள் பெற்றெடுத்த வயிறு ஈன்ற வயிறு என்பதன் பொருள் பெற்றெடுத்த வயிறு மீண்டும் ஒருமுறை சிற்றில் என்றால் சிறு வீடு சிற்றில் சிறு வீடு அடுத்து கல் அலை அலை கல் அலை என்றால் கற்குகை அலை என்றால் கற்குகை அடுத்து யாண்டு யாண்டு என்றால் எங்கே யாண்டு என்றால் எங்கே அடுத்து ஈன்ற வயிறு ஈன்ற வயிறு ஈன்ற வயிறு என்றால் பெற்றெடுத்த வயிறு ஈன்ற வயிறு பெற்றெடுத்த வயிறு அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக யாண்டு என்னும் சொல்லின் பொருள் டேஸ் யாண்டு என்னும் சொல்லின் பொருள் டேஸ் ஆ எனது ஆ எங்கு ஈ எவ்வளவு ஈ எது என்ன மாணவர்களே இதற்கான விடையை விட்டீர்களா யாண்டு என்னும் சொல்லின் பொருள் எங்கு என்பதாகும் யாண்டு என்னும் சொல்லின் பொருள் எங்கு என்பதாகும் அடுத்து யாண்டுளனோ என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது யாண்டு உளனோ என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ் யாண்டு கூட்டல் உளனோ ஆ யான் கூட்டல் உளனோ ஈ யா கூட்டல் உளனோ ஈ யாண்டு கூட்டல் உணோ என்ன குழந்தைகளே இதற்கான விடையை நினைவுக்கு கொண்டு வந்து விட்டீர்களா யாண்டு உலனோ என்பதை பிரித்தால் யாண்டு கூட்டல் உளனோ இதற்கான விடை யாண்டு கூட்டல் உளனோ உளனோ யாண்டு கூட்டல் உளனோ அடுத்து கல் கூட்டல் அலை கல் கூட்டல் அலை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஸ் கல் கூட்டல் அலை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஸ் ஆ கல்லலை இ கல்லுளை என்ன மாணவர்களே கல் கூட்டல் அலை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அதற்கான விடையை நினைவுக்கு கொண்டு வந்துவிட்டீர்களா கல்லலை இதற்கான விடை கல்லலை கல் கூட்டல் அலை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கல்லலை கல் கூட்டல் அலை கல்லலை என்பதாகும் மாணவர்களே நாம் இதுவரையில் எட்டு தொகை நூல்களுள் ஒன்றான புறநானூறு என்ற நூலைப் பற்றியும் அந்த நூலின் பெருமையையும் தெரிந்து கொண்டோம் அந்த புறநானூற்று பாடலின் எண்பத்து ஆறாவது பாடலான புலி தங்கிய குகை என்ற பாடலின் ஆசிரியர் பெண்பார் புலவருள் ஒருவரான பெண்டு இவர் கோப்பெரு நற்கிள்ளியின் செவிழி தாயாக விளங்கியவர் கல்வியில் தேர்ச்சியும் கவிபாடும் ஆற்றலும் மிக்க இவர் சங்ககால மக்களின் வீரத்தை கருப்பொருளாகக் கொண்டு பாடிய பாடல்தான் புலி தங்கிய குகை இந்த பாடல் புறநானூற்றில் இடம்பெற்றுள்ளது இந்த பாடலில் தன் மகனின் வீரத்தை போற்றும் விதமாக இப்பாடலை இயற்றியுள்ளார் இந்த பாடல் சிறு அளவிலான வீட்டின் தூணை பற்றிக்கொண்டு ஏதும் அறியாதவள் போல் உன் மகன் எங்கே என்று கேட்கிறாள் பக்கத்து வீட்டு பெண் அதற்கு புலவரானவர் அவன் எங்கு உள்ளான் என்று எனக்கு தெரியவில்லை ஆயினும் புலி தங்கிச் சென்ற குகை போல அவனை பெற்றெடுத்த வயிறு என்னிடம் உள்ளது அவன் இங்கில்லை போர்க்களத்தில் இருக்கக்கூடும் சென்று காண்பாயாக என்று பதிலளித்தார் இந்த பாடலிலிருந்து தன் மகனின் வீரத்தை போற்றி அவர் கூறிய விதம் பாராட்டுதற்குரியது என்பதை தெரிந்து கொண்டோம் என்ன மாணவர்களே பாடலும் பொருளும் தெளிவாக புரிந்துவிட்டதல்லவா இனி இப்பாடப்பகுதிக்கான வினாவிடைகளை பார்ப்போம் குருவினா தம் வயிற்றுக்கு தாய் எதனை ஓமையாக கூறுகிறார் தம் வயிற்றுக்கு தாய் எதனை ஓமையாக கூறுகிறார் விடை புலி தங்கிச் சென்ற குகையை தம் வயிற்றுக்கு ஓமையாக தாய் கூறுகிறார் புலி தங்கி சென்ற குகையை தம் வயிற்றுக்கு ஓமையாக தாய் கூறுகிறார் மீண்டும் தம் வயிற்றுக்கு தாய் எதனை ஓமையாக கூறுகிறார் விடை புலி தங்கி சென்ற குகையை தம் வயிற்றுக்கு ஓமையாக தாய் கூறுகிறார் இரண்டாவது வினா தன் மகன் குறித்து தாய் கூறிய செய்திகளை தொகுத்து எழுதுக தன் மகன் குறித்து தாய் கூறிய செய்திகளை தொகுத்து எழுதுக அதற்கான விடை தம் மகன் குறித்து தாய் கூறிய செய்தி சிறு அளவிலான எம் வீட்டின் தூணை பற்றி கொண்டு ஏதும் அறியாதவள் போல நீ உன் மகன் எங்கே என என்னைக் கேட்கிறாய் அவன் எங்கு உள்ளான் என்று எனக்கு தெரியவில்லை ஆயினும் புலி தங்கி சென்ற குகை போல அவனை பெற்றெடுத்த வயிறு என்னிடம் உள்ளதே அவன் இங்கில்லை எனில் போர்க்களத்தில் இருக்கக்கூடும் போய் காண்பாயாக மீண்டும் தம் மகன் குறித்து தாய் கூறிய செய்திகளை தொகுத்து எழுதுக விடை தம் மகன் குறித்து தாய் கூறிய செய்தி சிறு அளவிலான எம் வீட்டின் தூணை பற்றி கொண்டு ஏதும் அறியாதவள் போல நீ உன் மகன் எங்கே என என்னைக் கேட்கிறாய் அவன் எங்கு உள்ளான் என்று எனக்கு தெரியவில்லை ஆயினும் புலி தங்கி சென்ற குகை போல அவனை பெற்றெடுத்த வயிறு என்னிடம் உள்ளது அவன் இங்கில்லை எனில் போர்க்களத்தில் இருக்கக்கூடும் போய் காண்பாயாக மாணவர்களே உங்களது மூளைக்கு வேலை கொடுக்க ஒரு சிந்தனை வினா தாய் தன் வயிற்றை புலி தங்கி சென்ற குகையோடு ஒப்பிடுவது ஏன் தாய் தன் வயிற்றை புலி தங்கி சென்ற குகையோடு ஒப்பிடுவது ஏன் எல்லா விலங்குகளும் தான் வந்து குகையில் தங்குது நரி இருக்குது மற்ற விலங்குகள் எல்லாமே வந்து தங்குது ஏன் வந்து அந்த தாயானவள் புலி தங்கி சென்ற குகை போன்று என் வயிறு அப்படின்னு சொல்கிறாங்க யோசித்து உங்களுடைய பெற்றோரிடம் கலந்துரையாடி உங்கள் வினாவிற்கு விடை தேடுங்கள் புலி எப்படிப்பட்டது நரி எப்படிப்பட்டது இந்த இரண்டு விலங்குகளின் செயல்பாடுகள் எவ்வாறு இருக்கும் என்பதை அறிந்து அதற்கான விடையை கண்டுபிடியுங்கள் மாணவர்களே அன்பு குழந்தைகளே நீங்கள் இதுவரையில் சின்ன வகுப்புகளில் எல்லாமே விடுமுறை கடிதம் எழுதுவது பற்றியும் நண்பனுக்கு கடிதம் எழுதுவது பற்றியும் அறிந்திருப்பீர்கள் அனைவருக்கும் இந்த இரண்டு கடிதமும் நன்றாக எழுத தெரியும் நாம் இப்பொழுது அலுவலக கடிதம் எவ்வாறு எழுதுவது என்பதை தெரிந்து கொள்வோம் மாணவர்களே நாம் இப்பொழுது பார்க்க போவது நூலகம் அமைத்து தர வேண்டி விண்ணப்பம் அதாவது நூலகம் நம்ம ஊருக்கு நூலகம் வேண்டும் ஒரு பொது நூலகம் அமைத்து தர வேண்டி விண்ணப்பம் இந்த விண்ணப்பத்துக்கும் கடிதத்துக்கும் முதல்ல என்ன வித்தியாசம் தெரிஞ்சு அதாவது கடிதம் என்றால் நண்பனுக்கு எழுதுவது உறவினர்களுக்கெல்லாம் எழுதுவது விண்ணப்பம் என்றால் ஒரு நூலகமோ அல்லது தெருவிளக்கோ இது தொடர்பான வசதிகள் நம்ம ஊருக்கோ அல்லது நம் வீட்டுக்கு குடிநீர் இணைப்போ தர உயர் அதிகாரிகளுக்கு எழுதுவதுதான் விண்ணப்பம் அதுக்கு அனுப்புனர் பெருனர் இட்டு எழுத வேண்டும் மாணவர்களே நமக்கு வினாத்தாளில் உன் ஊருக்கு பொது நூலகம் அமைத்து தர வேண்டி மாவட்ட ஆட்சியருக்கு விண்ணப்பம் எழுதுக அப்படின்னு கேட்பாங்க அந்த விண்ணப்பம் எப்படி எழுதுவது என்று நாம் இப்பொழுது தெளிவாக தெரிந்து கொள்வோம் மாணவர்களே உறவுமுறை கடிதம் எழுதும்போதோ அல்லது நண்பனுக்கு கடிதம் எழுதும்போதோ போதோ அனுப்புநர் பெருனர் எழுத தேவையில்லை அடுத்து நம் வந்து இப்ப அலுவலக கடிதம் எழுதும் பொழுது உயர் அதிகாரிகளுக்கு நம் ஊருக்கோ வீட்டிற்கோ ஒரு தேவையை நிறைவேற்றும் பொருட்டு உயர் அதிகாரிகளுக்கு எழுதும் பொழுது கட்டாயம் அனுப்புனர் பெருனர் ஐயா பொருள் அடுத்து உரைமேல் முகவரி கட்டாயம் எழுதி அனுப்ப வேண்டும் மாணவர்களே அலுவலக கடிதத்திற்கு முதலில் தலைப்பு கட்டாயம் எழுத வேண்டும் அதாவது இப்போ வினா வந்து உனக்கு உன் ஊருக்கு பொது நூலகம் அமைத்து தர வேண்டி மாவட்ட ஆட்சியருக்கு விண்ணப்பம் வரைக அப்படின்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன நீ வந்து தலைப்பாக எழுதணும் நூலகம் அமைத்து தர வேண்டி விண்ணப்பம் அப்படின்னு அந்த வினாவிலிருந்தே அதற்கான தலைப்பை எடுத்துக்கொள்ளலாம் அப்ப அலுவலக கடிதத்திற்கு முதலில் எழுதுவது தலைப்பு இப்போ நம்ம என்ன எழுதியிருக்கிறோம் நூலகம் அமைத்து தர வேண்டி விண்ணப்பம் அடுத்து அனுப்புனர் யார் அனுப்புகிறோம் நம்ம தான் அனுப்புகிறோம் அப்போ நம்மளோட பெயர் போடலாம் நான் தமிழ்மணி என்ன தெருவோ அதோட பெயர் போடணும் பாரதி நகர் என்ன ஊர் அடுத்து ஊர் புதுப்பட்டி என்ன மாவட்டத்தில் அது இருக்குது நாமக்கல் மாவட்டம் அப்போ இந்த அனுப்புனரில் நம்மளோட பெயர் நம்ம எந்த தெருவில் குடியிருக்கிறோம் அடுத்தது நம்மளோட ஊர் நம்ம ஊர் வந்து எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படிங்கிறத எழுதணும் இந்த ஒவ்வொன்றுக்கும் அடுத்தடுத்து என்ன பண்ணணும் கமா கொடுக்கணும் கீழே கடைசியாக நாமக்கல் மாவட்டம்னு எழுதுறதுலையே அங்கே தான் ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் இது கட்டாயம் செய்ய வேண்டும் அப்போ அனுப்புனரில் நம்மளோட பெயர் நான் தமிழ்மணி பாரதி நகர் புதுப்பட்டி நாமக்கல் மாவட்டம் என்ன குழந்தைகளே தலைப்பு எவ்வாறு எழுத வேண்டும் அடுத்து அனுப்புனர் அதை எவ்வாறு எழுத வேண்டும் என்பதை தெளிவாக தெரிந்து கொண்டோம் அல்லவா அடுத்து பெருனர் பெருனர்னால் என்ன யாருக்கு நம்ம விண்ணப்பம் எழுதுகின்றோமோ அவங்கள தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் பெருனர் எந்த அதிகாரிக்கு எழுதுகிறோமோ அதற்கான முகவரியை தெளிவாக எழுத வேண்டும் அப்போ நம்ம யாருக்கு எழுதுகிறோம் பெருனர் அடுத்தது அனுப்புனருக்கு அடுத்தது பெருனர் யாருக்கு மாவட்ட ஆட்சியருக்கு அப்போ மாவட்ட ஆட்சியர்னு மொட்டையாக எழுதக்கூடாது நம்ம அவங்களுக்கு மரியாதை நிமித்தமாக உயர் திரு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அப்படின்னு மரியாதை நிமித்தமாக எழுத வேண்டும் மொட்டைய மாவட்ட ஆட்சியர் அப்படின்னு எழுதவே கூடாது அடுத்து எந்த மாவட்டம் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முதல்ல பெருநரில் வந்து உயர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அடுத்து நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அடுத்து எங்கே இருக்குது நாமக்கல் அதற்கான பின்கோடு ஆறு மூணு ஏழு ஜீரோ 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 மூன்று இதுலேயும் நம்ம என்ன பண்ணணும் ஒவ்வொன்றுக்கும் அடுத்தடுத்து கமா போடணும் பெருனர் எழுதிட்டு அடுத்தது உயர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கமா அடுத்து நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கமா நாமக்கல் பின்கோடு ஆறு மூணு ஏழு ஜீரோ 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 மூணு அடுத்து புல் ஸ்டாப் வைக்கணும் அடுத்து ஐயா அல்லது மதிப்பிற்குரிய ஐயான்னு எழுதலாம் இல்லை மாவட்ட ஆட்சியர் வந்து லேடிஸாக இருந்தாங்கன்னா மதிப்பிற்குரிய அம்மா அப்படின்னு எழுதலாம் அம்மானு எழுதலாம் அதை எழுதிட்டு அதுக்கு கீழே பொருள் நம்ம எதை பற்றி எழுதுகிறோம் நூலகம் அமைத்து தர வேண்டுதல் சார்பாக பொருளில் என்ன எழுதணும் நூலகம் அமைத்து தர வேண்டுதல் சார்பாக அப்படின்னு எழுதணும் அடுத்து அதை எழுதி முடிச்சுட்டு வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊர் புதுப்பட்டி நம்மளுடைய ஊர் என்னவோ அதை எழுதணும் எங்கள் ஊர் புதுப்பட்டி இங்கு மூவாயிரம் பேர் வாழ்கின்றோம் நம்ம ஊரில் எத்தனை பேர் வாழ்கிறோமோ அத்தனை பேர் எழுதுகிறோம் மூவாயிரம் பேர் ஒரு அப்ராக்ஸிமேட்டாக வாழ்கின்றோம் மூவாயிரம் பேர் வாழ்கின்றோம் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட படித்த இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் உள்ளோம் இங்கே வந்து எங்கள் கிராமத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட படித்த இளைஞர்கள் அவர்களோட மாணவர்களும் உள்ளோம் அடுத்து அன்றாட நடப்பு செய்திகளை அறிந்து கொள்ளவும் பொது அறிவை பெருக்கிக் கொள்ளவும் பயனுள்ள வகையில் பொழுதை கழிக்கவும் நூலகம் ஒன்றை எங்கள் ஊரில் அமைத்து தர ஆவண செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு எழுதணும் அதாவது நாங்கள் எங்கள் ஊர் வந்து புதுப்பட்டி இங்கே வந்து எத்தனை பேர் இருக்கிறோம் மூவாயிரம் பேர் வாழ்கின்றோம் ஐநூறுக்கும் மேற்பட்ட படித்த இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் உள்ளோம் அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் எங்களுக்கு அன்றாட நடப்பு செய்திகளை அறிந்து கொள்ளவும் தினசரி செய்திகளை தெரிந்து கொள்ளவும் எங்களுடைய பொது அறிவை பெருக்கிக் கொள்ளவும் நிறைய நூல்களை படிப்பதனால் நம் மாணவர்களுக்கான நம்மளுக்கு அறிவு வளரும் அதனால் பொது அறிவை பெருக்கிக் கொள்ளவும் பயனுள்ள வகையில் பொழுதை கழிக்கவும் வீணாக வெட்டி அரட்ட பேசாமல் போய் ஏதாவது ஒரு புத்தகத்தை எடுத்து படித்து பொழுதை கழிக்கவும் நூலகம் ஒன்றை எங்கள் ஊரில் அமைத்து தர ஆவண செய்யுமாறு நீங்கள் வந்து எங்கள் ஊருக்கு ஒரு நூலகம் அமைத்து தர ஆவண செய்யுங்க என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து அதுக்கு என்ன சொல்லணும் நன்றி சொல்லணுமா இல்லையா நன்றி அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும் மாணவர்களே நன்றி எழுதிட்டு அதோடு முடித்து கூடாது அதற்கு கீழே யார் எழுதுகிறோமோ யார் வந்து மாவட்ட ஆட்சியருக்கு விண்ணப்பம் எழுதுகிறோமோ அவர்களுடைய பெயரை இப்படிக்கு அப்படின்னு போட்டு நான் தமிழ்மணி அப்படின்னு எழுதிட்டு இடம் எங்கேருந்து எழுதுகிறோம் அப்படிங்கிறத குறிப்பிடப்பட வேண்டும் இடம் புதுப்பட்டி நாள் எந்த தேதியில் இந்த விண்ணப்பம் எழுதுகிறோமோ அந்த தேதியை அதில் குறிப்பிட வேண்டும் இப்போ இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபது அப்படின்னு குறிப்பிடணும் அதற்கு கீழே நாம் எழுதி அனுப்புகிற கடிதம் போய் அவருக்கு சேரணுமா இல்லையா அப்போ அங்கே என்ன எழுதணும் உரைமேல் முகவரி அப்படின்னு எழுதி அங்கே உயர் உரைமேல் முகவரி எழுதி அது யாருக்கு அனுப்புகிறோம் உயர் திரு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உயர்திரு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நாமக்கல் ஆறு மூணு ஏழு ஜீரோ 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 மூன்று இதுலேயும் அப்படிதான் ஒன்று ஒன்றுக்கும் கம்மா கொடுத்து கீழே ஃபுல் ஸ்டாப் கொடுக்கணும் இந்த பெருநர்ல இருக்கிறதான் நம்ம என்னவா எழுதுகிறோங்க ஒரே மேல் முகவரியாக எழுத வேண்டும் மாணவர்களே மீண்டும் ஒரு முறை அலுவலக கடிதம் அதாவது நூலகம் அமைத்து தர வேண்டி விண்ணப்பம் எப்படி எழுதுவது என்று பார்ப்போம் முதலில் தலைப்பு நூலகம் அமைத்து தர வேண்டி விண்ணப்பம் அடுத்து அனுப்புனர் அனுப்புனர் அப்படின்னா யாரால் அந்த விண்ணப்பம் எழுதப்படுகிறதோ அவர்களுடைய முகவரி எழுத வேண்டும் நம்ம எழுதணும்னா நம்மளுடைய பெயர் குறிப்பிடப்படணும் அடுத்தது நம்மளுடைய விலாசம் முழு விலாசத்தையும் எழுதணும் பாரதிநகர் புதுப்பட்டி நாமக்கல் மாவட்டம் ஒன்று ஒன்றுக்கும் கமா கொடுத்து கடைசியாக நாமக்கல் மாவட்டம்ங்கிற எழுதுகிற இடத்துல ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் அடுத்து பெருனர் யாருக்கு எழுதுகிறோம் உயர்திரு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அடுத்து நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அடுத்து நாமக்கல் பின்கோடு ஆறு மூணு ஏழு ஜீரோ 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 மூணு இது அதே மாதிரி தான் ஒன்று ஒன்றுக்கும் கம்மா கொடுத்து கடைசியாக முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அடுத்து ஐயா எழுதிட்டு அதற்கு கீழே பொருள் அதில் என்ன எழுதணும் நூலகம் அமைத்து தர வேண்டுதல் சார்பாக நம்ம வினாவில் என்ன கேட்குறாங்களோ அதை தான் இந்த பொருளாக எழுதுகிறோம் நூலகம் அமைத்து தர வேண்டி மாவட்ட ஆட்சியருக்கு விண்ணப்பம் வரைக அப்படின்ட்டுருக்கு இல்லையா அந்த வினாவில் இருக்கிறது தான் அங்கே பொருள் எழுதுவோம் நூலகம் அமைத்து தர வேண்டுதல் சார்பாக அடுத்து வணக்கம் எங்கள் ஊர் புதுப்பட்டி இங்கு மூவாயிரம் பேர் வாழ்கின்றோம் அடுத்து ஐநூற்றுக்கும் மேற்பட்ட படித்த இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் உள்ளோம் அன்றாட நடப்பு செய்திகளை அறிந்து கொள்ளவும் பொது அறிவை பெருக்கிக் கொள்ளவும் பயனுள்ள வகையில் பொழுதை கழிக்கவும் நூலகம் ஒன்றை எங்கள் ஊரில் அமைத்து தர ஆவண செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி அடுத்து இப்படிக்கு நான் தமிழ்மணி இடம் எங்கேருந்து எழுதுகிறோம் இடம் புதுப்பட்டி நாள் இருபத்தி எட்டு ஒன்பது இரண்டாயிரத்து இருபது அடுத்து உரைமேல் முகவரி உயர்திரு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நாமக்கல் ஆறு மூணு ஏழு ஜீரோ 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 மூன்று என்ன மாணவர்களே அலுவலக கடிதம் எவ்வாறு எழுதுவது என்று தெளிவாக தெரிந்து கொண்டோம் அல்லவா இந்த அலுவலக கடிதம் போலவே குடிநீர் வேண்டி விண்ணப்பம் தெருவிளக்கு வேண்டி விண்ணப்பம் இதற்கெல்லாம் இந்த முறையை பயன்படுத்தி அந்த ஆணையர் அதாவது பெருநர் மற்றும் யாருக்கு எழுதுகிறோமோ அவர்களுடைய பெயர் குறிப்பிடப்பட வேண்டும் பொருளில் எதற்கான விண்ணப்பம் எழுதுகிறோமோ அதை குறிப்பிடப்பட வேண்டும் நன்றி மாணவர்களே இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும்